இது வரைக்கும் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் மெம்பர் ஆகலன்னா மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க வெல்கம் டு அறிவுக்கான ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இனப்பெருக்க உறுப்பில் ஏற்படும் குணப்படுத்த முடியாத நோயை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க இனப்பெருக்க உறுப்பில் ஏற்படும் அக்கி நோயை குணப்படுத்த முடியாது எனினும் அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் நோய் பெரிய அளவில் தீவிரமாகாமலும் தடுக்கவும் ஆன்டிவைரஸ் மருந்துகள் பரிந்துரைக்கப்படலாம் அது மட்டுமின்றி அவற்றை தினமும் எடுத்துக்கொள்ளும்போது போது ஒருவிடமிருந்து அவரது இணையருக்கு இந்த நோய் பரவும் ஆபத்தையும் இந்த மருந்துகள் குறைக்கின்றன இதில் இருக்கக்கூடிய மேலும் சிக்கல்கள் என்னவென்றால் இந்த நோய் தோன்றினால் பிற சிக்கல்களும் ஏற்படுவது அறிதும் மனித உடலுக்கு இந்த ஹெச்எஸ்பி வைரஸ் நுழைந்தால் மூளை கண்கள் உதடுகள் கைகள் விரல்கள் கல்லீரல்கள் நுரையீரல் என பல்வேறு பாகங்களும் பரவும் கர்ப்பமாக இருக்கும் பெண்ணுக்கு இந்த நோய் தொற்று மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் குழந்தைக்கும் அது பரவும் ஆபத்து அதிகமாகும் இதனால் குழந்தை பிறவி பிறக்கும் போதே அக்கி உண்டாகி அது குழந்தையின் உயிருக்கே ஆபத்தாகலாம் பால்வினை நோய்கள் எஸ்டிடிஎனில் பரவக்கூடியவை ஆனால் அவற்றை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு வைத்தால் அவற்றை கட்டுப்படுத்த வாய்ப்புள்ளது மனிதர்களை தாக்கும் பால்வினை நோயில் மிகவும் பொதுவான ஒன்றுதான் அக்கி நோயாகும் வாய்ப்பகுதியில் உள்ள வாய்ப்பகுதியில் அக்கி வந்தால் அது வாய் அக்கி எனவும் இனப்பெருக்க உறுப்பில் வந்தால் இனப்பெருக்க உறுப்பு அக்கி என்றவும் இது அழைக்கப்படும் இது ஆங்கிலத்தில் ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள் இனப்பெருக்க உறுப்பில் நோய் உண்டாவதற்கான காரணங்கள் ஹெச்எஸ்வி என்ற வைரஸ் தாக்குதல் அதிகம் ஐ அரிஸ் தான் இந்த நோய் ஏற்படுகிறது குறிப்பாக இது இருபது முதல் இருபத்தி நாலு வயதுக்கு உள்ளவர்களுக்கு தான் அதிகமாக வருகிறதாம் நோயில் இரண்டு வகை உண்டு ஹெச்எஸ்வி ஒன் மற்றும் ஹெச்எஸ்வி டூ பொதுவாக இந்த நோய் ஏன் வருது அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்த நீங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருப்பது உடலின்போடு ஏற்படும் உராய்வும் காரணமாகவும் அளவுக்கு அதிகமாக மது அருந்துவதாகவும் சுகவீனமாகவும் மன அழுத்தமாகவும் இனவெருக்க உறுப்பு பகுதியில் அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இது போன்ற வைரஸ் தாக்குதல் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது இது எப்படியெல்லாம் பரவும் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த டவுட் வரும் ஸோ அதையும் நான் சொல்லுறேன் பாதிக்கப்பட்டவரின் தோலை தொடுதல் பாதிக்கப்பட்டவருக்கு முத்தமிடுதல் அல்லது வாய்வழி புணர்ச்சியில் ஈடுபடுதல் ஆசனவாய் இனப்பெருக்க உறுப்பைத் தொடுதல் இது போன்ற காரணங்களாகவும் பரவக்கூடும் அதுக்கப்புறம் கொப்புளங்களை உடைத்தல் தோளின் மீது இருக்கக்கூடிய கொப்புளங்களுக்கும் புண்களுக்கும் உடைதல் தோல் உதரவின் போது வைரஸ் பரவுதல் நம்மை அறியாமலே தோளின் மேற்புறத்திலிருந்து வைரஸ் வெளிவரலாம் நோய் தொற்று உள்ள பொருட்களை பயன்படுத்தல் உதாரணமாக செக்ஸ்டாய்ஸ் வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய செக்ஸ்டாயஸ் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வரலாம் மற்றபடி அவங்க யூஸ் பண்ண டவல் மற்ற விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு வராது ஏன்னா வந்து தோலை விட்டு குறிப்பிட்ட ஒரு சில பொருளை விட்டு அந்த நோய் வந்து அந்த வைரஸ் வந்து வெளியேறிச்சின்னா அந்த வைரஸ் உடனே இறந்துடும் பொதுவாக இந்த மாதிரி இனப்பெருக்க உறுப்பில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பயன்படுத்துகிறத நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதனால மூலமாக வருது எப்படி வருது இதோடைய பிரச்சனை என்ன சிக்கல்கள் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இது போல் மேலும் மிக சம்பந்தமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமையோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி